ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை இந்த கடைசி நாட்களில் தேவையான பாதுகாப்பையும் பலனையும் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக. அவர் உங்கள் வாழ்க்கையில் குறித்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பாராக. இந்த காலை தியானத்திலும் ரோமர் 12:2 வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை இரட்சிக்கும் போது நம்முடைய குணநலன்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதான் உண்மையான இரட்சிப்பு. இரட்சிப்பு என்பது நம்முடைய இருதயம் புதிதாகிறது, மறுரூபமாகிறது. பழைய மனிதனுக்கு நாம் செத்து புதிய மனுஷனாய் நாம் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையில் தேவனோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அந்த எழுப்புதல் என்று சொல்லும்போது பல காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், மறுரூபம் அடைதல். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். உண்மையான எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா ஒவ்வொரு தனி நபரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் நல்லவனாக மாறிட்டாங்கிற அடையாளம் என்ன? அவனுடைய குணநலன்கள், குணாதிசயம் எப்படி இருக்கிறது, அவனுடைய கேரக்டர். அதுதான் முக்கியம். வெறுமனே சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, வெளியில் பார்வைக்கு பைபிள் எடுத்துகிட்டு போகிறது வர்றது, அது மாற்றத்துக்கான அடையாளம் அல்ல. உண்மையான மாற்றம் வாழ்க்கையை மாற்றுகிறது, குணாதிசயங்களை மாற்றுகிறது. இங்கே சொல்லப்பட்டபடி மனம் புதிதாகுகிற ஒரு அனுபவம். ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் கொடுத்து ஆராதிக்கிறதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லிவிட்டு பவுல் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகம் போகிற போக்கில் போகக்கூடாது. இன்றைக்கி அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் உலகம் போகிற பண்ணமாக போய் கிருபைகளை பலனை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது எழுப்புதல் உலகத்துக்கல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது தேவை. இவர்களுக்குள் இருந்துதான் உலகத்திற்கு எழுப்புதல் வரப்போகிறது. தெளிவாக சொல்லன்னா நமக்குள்ள இருந்துதான், நம் மூலமாக தான் எழுப்புதல் தேசத்திற்கு வரப்போகிறது. ஆகவே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதல் நம் மூலமாய் வர வேண்டுமானால் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்ன மாற்றங்களை உண்டாக்க வேண்டும். எந்த இடத்திலே நாம் விழுந்திருக்கிறோம், தவறியிருக்கிறோம், அங்கே நாம் எழும்ப வேண்டும். சங்கீதம் 119 வாசிக்கும் போது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மண்ணோட உலகத்தோட ஒட்டி போய் இருக்கு, என் மனசு அங்கே இருக்கு, என் இருதயம் அங்கே போயிட்டு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அனுப்பும். அப்போ முதலாவது எழுப்புதல் ஒவ்வொரு தனி நபர் வாழ்க்கையிலும் உண்டாகணும்.
என் வாழ்க்கை மாறணும், மாற்றங்கள் வரணும். என் குற்றங்களை அறிக்கை செய்து என் பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிற அனுபவம் வேண்டும். அதுதான் உண்மையான எழுப்புதல். இன்றைக்கு நம்ம அநேகருடைய தவறுகள் நம்முடைய கண்களுக்கு தெரியுது, ஆனால் நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் நமக்கு தெரிகிறதில்லை. எழுப்புதல் வரும்போது முதலாவது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பிறருடைய பாவங்களை நம்ம கவனித்து குறை பேச மாட்டோம். பைபிள் சொல்லுகிறது, உன் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்கறது என்ன? அநேகர் இங்கே தான் வஞ்சிக்கப்படுறோம். ஆவியானவர் என் கூட இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்குன்னு சொல்லி சிலர் மற்றவங்களை பார்த்து எப்பவும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது உண்மையான தெய்வீக பிரசன்னம் அல்ல. புறங்கூறுவது அது ஒரு பாவம்னு பைபிள் சொல்லுது. குற்றப்படுத்துவது பாவம், பைபிள் நமக்கு போதிக்கிறது. அப்போ அந்த நிலையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, மற்றவங்க இதெல்லாம் செய்கிறதெல்லாம் தவறு, அப்படி இப்படி நம்ம பிறரை நியாயந்திருக்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நிலை வரும்போது நமக்குள்ள ஆவியானவர் இருக்க முடியாது, வேறொரு ஆவி வந்துடும். அது நம்மளை வேறு திசையில் கொண்டு போயிடும். சிலர் ஜபம் பண்ணுறது, வசனம் தியானிக்கிறது எல்லாமே மற்றவங்களுக்காக தான். எப்படின்னு சொல்கிறேன், விளங்குதான்னு பாருங்கள். ஜபம் பண்ணும்போதும் மற்றவங்கள தாக்கி ஜபிப்பாங்க, வசனத்தை தியானித்தாலும் அதில் பிறருக்கு மற்றவர்களை தாக்குவதற்கு அவர்களை குறை சொல்கிறதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தேடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஜபிப்பதும் வசனத்தை தியானிப்பதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நன்மைக்காக முதலாவது, அதுக்கப்புறம் இந்த தேசத்தின் நன்மை. அப்போ முதலாவது ஏன் பாவங்களை நான் ஒத்துக்கொள்ளணும்? எழுப்புதல் இதில் தான் ஆரம்பிக்கு. எல்லாரும் நம்முடைய பாவங்களுக்காக, அவரவர் செய்த பாவங்களுக்காக கதறி அறிக்கை செய்யும்போது, ஆண்டவட்ட ஒத்துக்கொள்ளும்போது, பலிபிடத்தில் விழும்போது எழுப்புதல் ஆரம்பிக்கும். நம்ம மற்றவங்களை சொல்கிற வரைக்கும் எழுப்புதலே வராது. எழுப்புதல் வரல காரணம்னா சிலர் மற்றவங்களை சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணல, இவங்க ஜெபிக்கலை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் மாறணும், நம்முடைய இருதயம் புதிதாகணும். அதுதான் எழுப்புதல். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை பார்க்கிற கிருபையை ஆண்டவரே எங்கள் தாருன்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம குறிப்பிட்ட அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தோன்னே நம்ம கீழே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம அற்பமாக நினைக்கிறோம். நம்ம தான் ஜெபம் பண்ணுறோம், நம்ம தான் வசனம் வாசிக்கிறோம் அப்படின்னு அதை ஒரு பெரிய தியாகமாகவே சிலர் சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதே தியாகம், அப்படி அல்ல. அது உறவு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இல்லை, உறவு. சிலர் எப்போவுமே அவங்க தங்களை பிரபலப்படுத்திகிட்டே இருப்பாங்க, நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், தினமும் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லிடுவாங்க, இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி இப்படி ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி உபவாசம் இருந்தேன், இப்படியே சொல்லிகிட்ருப்பாங்க விளம்பர பிரியர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கலை. ஜெபம் பண்ணணும், அந்த உறவு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறது. அது அவருக்கு தெரிஞ்சால் போதும், நமக்கு தெரிஞ்சால் போதும். சிலர் மற்றவங்க வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், நம்மளை புகழணும்னு நினைப்பாங்க, பாராட்டணும், பரவாயில்லையே இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த நிலைமையில் இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, இவ்வளோ ராத்திரி போல் ஆண்டவர் நோக்கி கத்துறாங்களே அப்படின்னு எல்லோரும் நினைக்கணும்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க சொல்கிறனால இவங்க ஜெபம் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறாங்க, தெரியட்டும்னு. நம்ம ஜெபம் பண்ணுறது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்தா போதும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். மனுஷனாக ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறான், மனுஷன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு? யோசித்து பாருங்கள், ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் அவர் தான் பதில் தரணும். நீங்கள் சொல்கிற ஆட்கள் பதில் தரப்போகிறதில்லை. அப்போது நம்முடைய இருதயம் புதிதாகன்னா, ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணுன்னா, நம்முடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு இருதயம், நல்ல இருதயம் நமக்கு வேணும். கல்லான இருதயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றணும், சதையான இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்க வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் இருதயம், என் மனம் புதிதாகணும், என் குணநலன்களில் ஒரு மாற்றம் உண்டாகணும், என் பாவத்தை நான் பார்க்குற அந்த கிருபை எனக்கு தாரும், பிறருடைய பாவங்களை குறித்து நான் குறை பேசிடக்கூடாது. அவங்க வீழ்ச்சியை கண்டு நான் குறை பேசுகிறவன் அல்ல, நான் எந்த இடத்துல விழுந்தேன் என்பதை அறிந்து உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப உதவி செய்யும். எழுப்புதல் வரும்போது ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கை செஞ்சு கதறி ஆண்டவரண்ட திரும்புகிற அனுபவம். ஆண்டவரே, அவன் பாவம் செய்கிறான், இவன் பாவம் செய்கிறான், இவன் குற்றம் செய்கிறான், இவன் இப்படி இருக்கான், நான் ஜெபம் பண்ணுறேன், அது பரிசை அனுபவம். ஆயக்காரனை போல நம்மளை தாழ்த்துவது தான் ஜெபத்தில் அவசியம். எழுப்புதல் வருவதற்கு நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிற அந்த மனத்தாழ்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளே தரணும். யாராவது நம்முடைய குற்றங்களை சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற அனுபவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒருபோதும் பிறரை குறித்து பேச வேண்டாம், அது எழுப்புதலை கொண்டு வராது. எழுப்புதல் வரணும்னா அவரவர் தன் தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யணும், அப்போ தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். கர்த்தர் அதான் கிரியை செய்வார். பரிசுத்தாவியானவர் இறங்கும்போது, ஆண்டவர் இறங்கின உடனே நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏசாய ஆறாவது இடத்துல தான் இருக்கு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். ஆண்டவர் இறங்கும்போது நம்ம குறைகள் நமக்கு வெளிப்படும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும், மனம் புதிதாக வேண்டும். ஆமேன். எல்லோரும் சொல்லுங்கள், மனம் புதிதாக வேண்டும். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆகவே எந்தெந்த காரியங்களில் தேவ பிள்ளைகளே நாம் மாற வேண்டுமோ அவைகளில் நாம் மாறவும், எந்தெந்த குறைகளை நாம் சரி செய்ய வேண்டுமோ அந்த பகுதிகளை சரி செய்யவும் கர்த்தர் உதவி செய்வாராக. எழுப்புதல் நம்மிலிருந்து ஆரம்பிக்கட்டும். நம் வாழ்க்கையில் முதலாவது ஒரு எழுப்புதல், நம்மை பாதிக்கிற எழுப்புதல், நம் மூலமாய் பட்டணத்தையும் சபையையும் தேசத்தையும் பாதிக்கட்டும். இயேசு வருகிறார். எழுப்புதலில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எழுப்புதலில் நாமும் ஒரு கருவியாக இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர என் வாழ்க்கையை மாற்றும், என் மனசை புதிதாக்கும், என் இருதயத்தில் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. பிறருடைய குறைகள் அல்ல, என்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிற மனத்தாழ்மையுள்ள இருதயத்தை எனக்குள் தந்திரலும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எழுப்புதலுக்கு எங்களையும் கருவியாய் மாற்றும். அந்த எழுப்புதல் என்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும், என்னிலிருந்து என் மூலமாய் ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. என் மனசை புதிதாக்குங்கப்பா, என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியே கேளுங்க, கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாற்றுவார், எழுப்புதலில் உங்கள் பயன்படுத்துவார். நம் மூலமாய் தேசத்துக்கு எழுப்புதல் வரப்போகிறது. உங்கள் மூலமாக ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்க போகிறார். அதில் முக்கிய பங்கு நீங்கள் தான். ஆகவே உங்களிலிருந்து ஆண்டவர் அதை துவக்கப் போகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாக எழுப்புதல் வரப்போகிறது. இந்த எழுப்புதல் உங்களிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. மேலும் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கப் போகிறது. உங்களை மாற்றுகிற அந்த வல்லமை தேசத்தை மாற்றப்போகிறது. உங்களை அதற்காக அர்ப்பணியுங்கள். ஆண்டவரிடத்தில் தினமும் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே என் மனதை புதிதாக்கும். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குணநலன்களிலே மாற்றங்களை கொண்டு வந்து உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். மாற்றங்கள் நம்மிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. ஆமென். தேசம் மாற வேண்டும், ஆனால் சபை முதலாவது மாறும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் பலிபீடத்தில், எங்களை மாற்றும். மனத்தாழ்மையுள்ள இருதயத்தோடு கேட்கும்போது கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென்.